நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய அற்புதத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது திருப்பள்ளி கழிச்சு. நம்ம வைகுண்ட ஏகாதசி எத்தனையோ ஏகாதசி இருந்தாலும் இந்த மார்கழி மாசத்திலே வரக்கூடிய சுக்லபட்ச ஏகாதசியில தான் பெருந்திருநாள் என்று நடக்குது. நம்ம ஏகாதசி திருநாளுங்கிறோம், அதுக்கு பெருந்திருநாள் என்று பேரு ஸ்ரீரங்கத்துல. ஏன்னா பாக்கி ஏகாதசி எல்லாம் மோட்சம் போறதுக்கான ஒரு வழியை காமிக்குது. ஆனா இந்த வைகுண்ட ஏகாதசியில சாட்சாத் இந்த பகவானே வந்து வைகுண்டத்துக்கு தானே நம்ம கூட வர்றார். எப்படி அவரே என்ன பண்றார், ஸ்ரீரங்கத்துல எப்படி வர்றார், ஆஸ்தானத்துல இருந்து வெளியில வந்து அப்படியே சுத்தி வர்றாரு. வடக்கு வாசல்ல பரமபத வாசல்ல நின்று இருக்கு. அந்த பரமபத வாசல் திறக்கவே திறக்காது, அந்த வாசல் திறக்குது இந்த நாளைக்கு, அதாவது நாளைக்கு விடிய காலையில திறக்குது. திறக்கும் பொழுது எப்படி போறாரு, நம்ம வைகுந்தத்துக்கு போக, நம்ம அழைச்சிட்டு பகவானே போறார். அந்த வழியா தானே நம்ம பெருமாள் போறாரு. ஆகையினால மற்ற ஏகாதசியில இந்த விஷயம் கிடையாது. ஆனா நாளைய ஏகாதசி மார்க சீர்ஷம் இல்லையா, தலை மாதம் இல்லையா, மார்கழி சுக்லபட்ச ஏகாதசி. எதற்காக இந்த ஏகாதசி அப்படின்னு சொன்னா, மது கைடபர்கள் என்கிற இரண்டு அசுரர்கள் இருந்தார்கள். அந்த அசுரர்கள் வந்து வேதங்களை எல்லாம் கொண்டு போய் கடல்ல மறைச்சு வச்சுட்டாங்க. இப்படி பல நேரத்துல அவங்க இதை செய்வாங்க. அவனை கொண்டு போய், அதாவது அந்த தாலியை கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காதுங்கிற மாதிரி, படைப்புக்கு உறுதுணையான வேதத்தை மறைத்து வைத்து விட்டால் படைப்பு தாறுமாறாக போய்விடும், உலகம் நிலை குலையும். அப்படி யாரெல்லாம் நிலை குலைய செய்கிறார்களோ அவர்களுக்கு அசுர பிரகிருதிகள் என்று பேர். என்ன பண்ணாங்கன்னா, வேதத்தை கொண்டு போய் வச்சுட்டாங்க. உடனே பல அவதாரங்கள் எடுக்கிறார், வராக அவதாரமும் அப்படிதான் எடுக்கிறார். இப்படி இந்த இடத்துல என்ன அவதாரம், ஐக்கிரிய மூர்த்தியா அவதாரம் எடுக்கிறார். மது கைடவர்களை எல்லாம் கடைசியில வதம் செய்ய போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பிரார்த்தனை பண்றாங்க. ராவணன் கூட இந்த பிரார்த்தனை பண்ணல, கம்சன் கூட இந்த பிரார்த்தனை பண்ணல, ஆனா மது கைடவர்கள் இந்த பிரார்த்தனை பண்றாங்க. என்ன பிரார்த்தனை பண்றாங்கன்னா, உன்னுடைய கையாலே நாங்கள் அழிவுபடுவது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். பகவத் கையால நம்ம சத்காரம் சத்காரம் ஆகணும்னா பெரிய விஷயம் இல்லையா, அதனால எங்களுக்கு ஒன்றும் மகிழ்ச்சி தான் அது. ஆனாலும் எங்களுக்கு நீ மோட்சத்தை தரணும். எப்படி ஒருத்தவர் கேட்கிறாரு இல்லையா கோர்ட்ல, அந்த மாதிரி எங்களுக்கு நீ மோட்சத்தை தரணும். அவங்க செய்யற தப்பா இருந்தா கூட கடைசியில பகவான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க. அந்த அந்த எப்பயுமே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தூக்கு தண்டனை கைதியா இருந்தாலும் நம்ம சட்டத்துல ஒரு இடம் இருக்கு, கடைசியா நீ என்ன ஏன் கேட்கற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி மதுகைடவர்கிட்ட சக்கராதிரத்தை விடுறதுக்கு முன்னாடி பகவான் கேட்கிறார், உனக்கு லாஸ்ட் கடைசியா நீ என்ன கேட்கணும் விரும்புற. அவன் என்ன பண்றான், எனக்கு அல்பா கூட அதை கூட இதை கூடலாம் கேட்கல. அவன் என்ன பண்றான், எதை கேட்கிறோமோ அதை கடைக்கா கேட்டுட்டான். நமக்கு கேட்க தெரியல, இந்த அசுரர்களுக்கு கேட்க தெரிஞ்சிடுச்சு. புரியுதானு சொல்றது. உடனே அவன் என்ன சொன்னா, பகவானே எனக்கு மோட்சம் கொடுத்தான். இப்ப லாஸ்டா இவருக்கு கேட்டவனே, பகவான் எதை கேட்டாலும் தரேன், ஏன்னா கடைசி சாப்பிடும் அவன் கேட்கறான் இல்லையா, அதனால கேட்கணும் இல்லையா. அதனால அவன் பகவானே நீ மோட்சத்தை தானா, மோட்சத்தை தந்துட்ட அவர் அப்பதான் சொல்றாரு. அவரு இந்த வரப்போகுது சுக்லபட்ச மார்கழி ஏகாதசி, அன்னைக்கு நானே இந்த வடக்கு வாசல் பக்கத்துல நில்லு, இந்த வைகுந்தத்தினுடைய வடக்கு துவாரம் வழியாக நான் உன்னை அழைத்து கொண்டு என்னுடைய அந்த ஆஸ்தானத்துக்கு நான் உன்னை அழைத்து சொல்லுகின்றேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இப்ப திடீர்னு பகவானுடைய கைப்பட்டவனே அது அழிவா இருந்தாலும் அவங்களுக்கு புத்தி விகசிக்க ஆரம்பித்து விட்டது. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு மோட்சம் தந்தா பத்தாது, இந்த வைகுண்ட சுக்லபட்ச ஏகாதசியில யாரெல்லாம் விரதம் இருந்து யாரெல்லாம் உன்னை நினைக்கின்றார்களோ அவர்களையும் எங்க கூட நீ அழிச்சிட்டு போயிடு அப்படின்னு கேட்டதுனாலே, இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வைகுந்த பிராப்தியை பகவான் தருகின்றான். உடனே நாளைக்கே தந்துருவானான்னு நினைச்சுக்காதீங்க. மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான், இருக்கிறவரை பிரார்த்த கர்மத்தை கழிக்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். ஆகையினால அப்படிப்பட்ட ஏகாதசி. இந்த ஏகாதசி என்னைக்கு ஆரம்பிக்கிறது, இப்ப நம்மளால இருக்க முடியுதோ இல்லையோ, சாஸ்திரத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு வார்த்தையை சொல்றேன். ஏகாதசி எப்ப ஆரம்பிக்கணும்னா, ஏகாதசி எப்ப ஆரம்பிக்கணும், தசமி மத்தியானத்திலிருந்தே ஏகாதசி ஆரம்பிக்கணும். ஒரு விரதத்தினுடைய ஆரம்பம் பிரதம பருவம் அப்படின்ட்டு இருக்கு. தசமியில மத்தியானத்திலிருந்து ஏகாதசி ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சோம்னா நம்ம அதுக்கப்புறம் உபவாசம் இருக்கணும். உபவாசம்னா சாப்பிடாம இருக்கிறது மட்டும் கிடையாது, பகவானுடைய அந்த சிந்தனையோட இந்த நாள்ல இருக்கணும்னு அர்த்தம். அப்படி தசமி இரவு முடிஞ்சு ஏகாதசி அன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம அவனுடைய கதைகளையும் அவனுடைய கீர்த்தனைகளையும் பாடி அன்னைக்கு பல பேர் நிஜலமா இருப்பாங்க. நிஜலம் என்னன்னா, ஒரு எச்சு தண்ணி கூட உள்ள ஊத்தாம இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏன் இப்பயே இருக்கிறாங்க, ரொம்ப பேர் எச்ச கூட விழுங்காம இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம இருக்க முடியுமா, நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினது. அதனால நம்ம அப்படி இருக்க வேண்டாம். நம்ம ஏதோ கொஞ்சம் அதுதான் சொன்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்துக்கும் விதி வச்சா விதி விலக்குன்னு வைப்பாங்க.
அரிசியை முழுசா சாப்பிடாத, அரிசியை உடச்சி உப்மா பண்ணி சாப்பிடாது, உப்மா பண்ணி சாப்பிட்டாலும் உணவு கிடையாதான் ஏதோ ஒண்ணு. ஆனா நமக்கு அப்படி இருக்க முடியாதுங்கிறதால நம்ம எப்படியா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ஏதாவது பண்ணணும். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் எதுன்னு சொன்னா, ஏகாதசியினுடைய பூர்த்திங்கிறது தசமியில ஆரம்பிச்சு ஏகாதசியில முடிஞ்சு ராத்திரி நாம சங்கீர்த்தனம் பண்ணி காலையில அருணோதயம்னு சொல்லுவாங்க. சூரியோதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரத்துக்கு அருணோதயம்னு பேரு. அந்த நேரத்துக்குள்ள என்ன பண்ணணும், சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த துவாதசி பாரணையை முடிக்கணும், ஒரு பிரம்மச்சாரிக்கு உணவு போடணும். இதுக்கு நிறைய நிர்பந்தங்கள் எல்லாம் இருக்கு. முதல்ல என்ன நிர்பந்தங்கள்னா, மூணு விதமான காய்கறிகள் ரொம்ப முக்கியமா சேர்த்துக்கணும். எந்த சேர்க்கணும்னா, நெல்லிக்காய். நெல்லிக்காய் என்னன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அமலான்னுட்டு, அமலா ஏகாதசின்னுட்டு ஒரு ஏகாதசி இருக்கு இல்லையா. அதனால அந்த நெல்லிக்காயை சேர்க்கணும், அகத்திக்கீரையை சேர்க்கணும். ஏன் அகத்திக்கீரைனா புண்ணாயிடும், ஒன்றரை நாள் சாப்பிடாம இருந்தால் அசிடிட்டி ஃபார்ம் ஆகிடும், அதுக்காக அகத்திக்கீரை சேர்க்கணும். இப்படி சில முக்கியமான சுண்டக்காய், இந்த மூணு ரொம்ப பிரதானமாக இருக்கணும்னுட்டு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கத்திரிக்காய் இல்லையா, புடலங்காய், பாகற்காய், இதெல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டிய காய்கறிகள். இப்படி லிஸ்ட் கொடுத்துருக்கிறார். யார் கொடுத்துருக்கிறாருன்னா, நம்முடைய ஏகாங்கி சுவாமின்ட்டு ஒருத்தவர் இருக்கிறார், இங்கே இருக்கிறார் இல்லையா, அவர் வைஷ்ணவ இயல்னுட்டு ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் பல விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். அதில் ஆகார நியமம் அந்த மாதிரி இருக்க முடியாது, இதெல்லாம் தெரிஞ்சுப்போம். இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றாவது தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, முடியல அதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறாங்க என்ன பண்ணுறது. இருந்தாலும் இது தள்ளுபடி செய்ய வேண்டியதுங்கிற அளவுக்கு அது அப்படி ஒரு தத்துவம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதோட ரொம்ப முக்கியமா, வாழைக்காய், வாழையில, வாழைப்பழம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. வாழையை காரணம் என்னன்னு சொன்னா, ரெண்டு விஷயம் இருக்கு, நான் இது குறித்து ஒரு இது கூட போட்டிருக்கிறேன். அதாவது அமாவாசை அன்னைக்கு அவசியம் வாழைக்காய் சேர்க்கணும், ஏகாதசி அன்னைக்கு அவசியம் வாழைக்காய் சேர்க்கக்கூடாது. காழையில அதுக்கு முதல்ல பாக்கு மட்டையோ ரெண்டு வேற ஏதோ வச்சுக்கலாம். அப்ப எதுல தாளிக்கிறதுனா, தேங்காய் எண்ணெயில தாளிக்கலாங்கிறாங்க, நெய்யில தாளிக்கலாங்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதுக்கு மாறாதான் செய்யப்போம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க.